ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் லால்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இது என்ன எப்படி செய்யலாம்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளத்துக்கு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். சர்க்கரை பாகுப்பதோ கம்மிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லைங்க. இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது கீழே எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு வந்து நம்ம வெள்ளம் எடுத்து இல்லைங்களா, அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாங்க. அதே கப்லேயே அரை கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு உள்ள சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் டம்ளர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரே டம்ளர்லேயே எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சிட்டியே உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக சமையல் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க, லாஸ்ட்டாக பத்தலை அப்படின்னா மட்டும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டி வெள்ளம் தண்ணி ரெண்டையுமே கலந்து எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அது வடித்து இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு பார்க்கலாம். தண்ணி எதுவும் பத்தல ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா, நம்ம லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க, அதே சமயம் ரொம்ப தண்ணி பத்தலையும் இருக்கக்கூடாது. நான் கலந்து எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க, அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு ஒரு சின்ன டம்ளரில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் டக்குனு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாங்க. ஹை ஃப்ளேமே வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும், அந்த டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க. ஸோ ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சு நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி டம்ளரில் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து குளிக்கரண்டி இருந்துச்சு அப்படின்னா கூட தாராளமாக அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். பார்க்குறக்கே நல்லா குட்டி குட்டியாக அழகாக இருக்கு இல்லைங்களா, டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.